உரிமை கொள்கை எதிர்ப்பு, மாநில உரிமை மீட்பு, நீட் எதிர்ப்பு, பரப்புரை பயணத்தை நாகர்கோவில் முதல் சென்னை வரை 21 நாட்கள் நடத்தி முடித்து இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நமது தாய் கழகத்தினுடைய தலைவர், தன்னிகரில்லா உழைப்பாளை, சளைக்காத போராளி மானமிகு ஐயா ஆசிரியர் அவர்களே, சிறப்புரை வழங்கி உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தினுடைய போர்வால், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்னுடைய ஆரூர் அண்ணன் வைகோ அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், இந்து அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு சேகர் பாபு அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றி அமர்ந்துள்ள சென்னை மாநகரத்தினுடைய வணக்கத்திற்குரிய மேயர் திருமதி பிரியா அவர்களே, துணை மேயர் அவர்களே, துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முனைவர் துரை சந்திரசேகரன் அவர்களே, தலைமை உரை ஆற்றியிருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் கவிஞர் கலிப்பூன்முன் அவர்களே, இங்கே எனக்கு முன்னால் நன்றி நல்கியிருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் அன்புராஜ் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர், நாடாளுமன்றத்தினுடைய கழக குழுவினுடைய தலைவர் அருமை நண்பர் டி ஆர் பாலு அவர்களே, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் ராஜா அவர்களே, காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய முன்னோடிகளில் ஒருவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய இவி கே சிலங்குவன் அவர்களே, மாநிலங்களவை உறுப்பினர் டி கே சிலங்குவன் அவர்களே, என்னுடைய பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் சுபதி அவர்களே, என்னுடைய அருமை சகோதரர் சிறந்த பேச்சாளர் நாவுக்கரசர் நாஞ்சில் சம்பத் அவர்களே, சட்டமன்ற நாடாளுமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களே, அரங்கில் கூடியிருக்கக்கூடிய கருப்பு சட்டை தோழர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, என் உயிரோடு கலந்துள்ள தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நம்முடைய ஆசிரியர் அவர்கள் குறிப்பிட்டதை போல, பெரியார் தொழிலுக்கு நான் வந்திருப்பது புதிதல்ல, என் தாய் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். அதிலும் நம்முடைய பாசமிகு ஆசிரியர் அவர்களை பாராட்ட வந்திருக்கிறேன். பாராட்டுவது என்பது ஒரு இயக்கத்தினுடைய தலைவரை, ஒரு கருத்தியலின் தலைவரை பாராட்டுவதாகும். திராவிட கொள்கையினுடைய வழிகாட்டியாக, கலைஞரை விளக்கமாக நான் அவரை பார்க்கிறேன். திராவிட கருத்தியலின் உயிர் வடிவமாகத்தான் நான் அவரை பார்க்கிறேன். நினைத்து பார்க்கிறேன், நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டப்போ நான் கைது செய்யப்பட்டு சென்னை மத்திய சிறைக்குள் கொண்டு போய் அடைக்கிற நேரத்தில், இரவு 12-1 மணி அளவில், வெளிச்சம் கிடையாது, இருட்டறையில் கொண்டு போய் தள்ளுகிறார். அப்பொழுது
தூங்கி கொண்டிருந்த ஐயா ஆசிரியருடைய கால் தடுக்கி நான் இருந்த நேரத்தில் என்னை தாங்கி பிடித்து என்னை நிலைநிறுத்தினார். நான் உள்ளே அழைத்துச் செல்லப்பட்ட போது அங்கே இருந்த காவலர்களால் நான் தாக்கப்பட்ட செய்தி அதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்படி தாக்கப்பட்ட நேரத்தில் எனக்கு பாதுகாப்பாக இருந்தவர் நான் சிட்டி பாபு அவர்கள். அப்படி தாக்கப்பட்ட நேரத்தில் என்னை தட்டி கொடுத்து தடவி கொடுத்து தைரியமாக நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் ஐயா ஆசிரியர் அவர்கள். நம்முடைய மாணமிகு ஆசிரியர் அவர்களை இந்த 89 வயசுலையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கையும் தந்தை பெரியாரும் தான் உள்ளே இருந்து அவரை இயக்கிக் கொண்டிருக்கிறார். நாகர்கோவில் முதல் சென்னை வர 21 நாட்கள் மாபெரும் பரப்புரையை அந்த பயணத்தை நடத்தி முடித்திருக்கிறார். முடிக்கல, இன்னும் பயணத்தை தொடர்வேன் என்றும் சொல்லியிருக்கிறார். ஆசிரியர்கள் பயணத்தை நடத்துகிறாருன்னு அதில் ஆச்சரியப்படுறதுக்கோ அதிர்ச்சியடைவதற்கோ அவசியமே இல்லை. தந்தை பெரியார் அவர்கள் 90 வயதுக்கு பிறகுதான் அதிகமான கூட்டங்களே பேசியிருக்கிறார். உலகில் இப்படி ஒரு தலைவர் எந்த இனத்திற்கும் கிடைச்சதில்லை, எந்த இயக்கத்திற்கும் இருந்ததில்லை. அதே போலத்தான் 89 வயதிலே நம்முடைய ஆசிரியர் அவர்கள் இந்த இனத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். வருகிற டிசம்பர் 2 அவருக்கு பிறந்த நாள், 90 வயதை அவர் தொடுகிறார். இதை குறிப்பிட்டு சொன்னார்கள், ஆசிரியர் அவர்கள் விடுதலை ஆசிரியராக பொறுப்புக்கு வந்து 60 ஆகியிருக்கிறது. திராவிடர் கழகத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்து 45 ஆகியிருக்கிறது. இவையெல்லாம் யாருக்கும் கிடைக்காத வாய்ப்புகள். தந்தை பெரியார், முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகிய வரிசையில் ஆசிரியர் அவர்கள் இந்த நெடிய பயணத்தை தினத்துக்காக நம்மோடு முன்னின்று அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அத்தகைய சிறப்புக்குரிய ஆசிரியர் அவர்களை உங்களோடு சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் என்ற முறையில் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அதையும் தாண்டி அவரை நான் வணங்குகிறேன். மாணமிகு ஆசிரியர் அவர்களே, உங்களது கொள்கை உரத்தையும் போராட்ட குணத்தையும் சளைக்காத உழைப்பையும் வயதை மறந்து செயல்படக்கூடிய இந்த உற்சாகத்தையும் இன்றைய இளைய சமுதாயத்திற்கு நீங்கள் கற்றுத்தர வேண்டும் என்பதுதான் என் அன்பான வேண்டுகோள். இன உணர்வோடு இளைஞர்கள் திரள வேண்டிய காலம் இது. ஆசிரியர்களே, உங்களுக்கு நான் அளிக்கக்கூடிய உறுதிமொழி என்பது, இன்றைக்கு தமிழ்நாட்டில் அமைந்துள்ள திராவிட மாடல் ஆட்சியை எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் எந்த சமரசத்திற்கும் இடமளிக்காமல் திராவிட பேரியக்க கொள்கை வழி நின்று நான் வழிநடத்தி செல்வேன் என்பதுதான். பெரியார் ஒரு முறை சொன்னார், எனக்கு வாழ்க்கையில் சலிப்பு ஏற்பட்டு விட்டதுன்னு தந்தை பெரியார் ஒரு முறை சொன்னப்போ உடனே அண்ணா அதற்கு பதில் சொன்னார், உலகத்தில் எந்த சீர்திருத்தவாதியும் தனது கொள்கை ஆட்சியிலே ஏறி நடைமுறைக்கு வருவதை பார்த்ததில்லை. ஐயா அவர்களே, நீங்கள் அதையும் பார்த்து விட்டீர்கள், நீங்கள் சலிப்படையலாமா என்று அறிஞர் அண்ணா அவர்கள் திருப்பி கேட்டார். அதேபோலத்தான் திராவிட கழகத்துடைய கருஞ்சட்டை போராளிகளான உங்களுக்கு நான் சொல்வது, உங்களது உழைப்பு வீண் போகவில்லை என்பதின் அடையாளம்தான் இப்போ நீங்க பார்க்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி. ஆசிரியர்களே, இங்கே குறிப்பிட்டு சொன்னார், நீங்கள் தேர்தல் அரசியலுக்கு வரப்போறவங்க இல்லை, பட்டம் பதவிகளுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் அல்ல, அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் அல்ல, ஆனால் அதிகாரத்திற்கு வராமலேயே இனமானம் காக்கக்கூடிய உங்களை கருத்துகள் வெற்றி பெறுவதை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதை விட என்ன வேணும்? இந்த திராவிட மாடல் ஆட்சியானது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே முன்மாதிரியான ஆட்சியாக இது அமைஞ்சிருக்கு.
நம்முடைய சமூக நிதிய நாம் பேசிய மாநில சுயாட்சிய இன்றைக்கு வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பல முதலமைச்சர்கள் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் மற்றும் விழிப்படைந்து வரக்கூடிய வட மாநில பொதுமக்களும் முழங்க தொடங்கி இருக்கிறாங்க. இதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனை. திராவிட சிந்தனை இன்று இந்தியா முழுவதும் பரவுவது சிலருக்கு கசப்பா இருக்கு. திராவிட மாடல் என்று சொல்வது சிலருக்கு எரிச்சலை தருது. பெரியார் பெயர் அடிக்கடி சொல்வதை பார்த்து அவர்களுக்கு கோபம் வருது. வெறுப்பை சுமந்து வாழ்பவர்களுக்கு திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஒட்டி இருப்பது சிலருக்கு எரிச்சலா இருக்கு. கருப்பையும் சிவப்பையும் யாராலும் எந்த கும்பலாலும் பிரிக்க முடியாது. திராவிட கழக கொடியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடியிலும் ஏன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடியிலும் இருப்பது கருப்பும் சிவப்பும் தான். எங்களை ஒன்னா இருக்காங்கன்னு சொல்லக்கூடாது, ஒன்று கலந்து விட்டவர்கள் என்று தான் சொல்லணும். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆகிய மூவரையும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாம். தனித்தனி இயக்கமாக இருந்தாலும் நாம் அனைவரும் ஒரே இயக்கத்தை ஒரே கொள்கையை சேர்ந்திருக்கக்கூடியவர்கள். அதை யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது. தமிழ் இனத்தை கல்வியில, வேலைவாய்ப்பில, தொழில் முன்னேற்றத்தில், சமூக மேம்பாட்டில வளர்த்தெடுத்து அதை ஒன்றையே இலக்காக கொண்டு நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். தமிழ் இனம் முன்னேறுவது சிலருக்கு பிடிக்கல, அதனால்தான் நம்ம எதிர்க்கிறாங்க. இது பல்லாயிரம் ஆண்டுகால பகமையாக இருந்தாலும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் சமத்துவத்தை அடையும் வரை நம்முடைய கொள்கையில வெல்லும் வரையில நாம் உறுதியாக இருப்போம். 100 ஆண்டுகளுக்கு முன்பு நீதி கட்சியினுடைய ஆட்சி போட்ட விதைதான் சமூக நீதியினுடைய விதையாகும். கல்வி நுழைவு உரிமை, தீண்டாமை விளக்கு, பெண்ணுக்கான உரிமைகள் இவற்றின் மூலமாகத்தான் இந்த தமிழ்நாடும் தமிழினமும் தலை நிமிர்ந்து நிற்கிறது. நீதி கட்சி விளைச்சு போட்டுச்சு. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அதை வளர்த்தெடுத்தார்கள். பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் அதை செழிக்க வச்சாங்க. தமிழினம் உயர்வு பெற்றது. இத்தகைய இன எழுச்சியை தான் தடுக்க பார்க்கிறாங்க. அனைவரும் படிப்பதற்கு தடை போட பார்க்கிறாங்க. அப்படி தடை எழுப்புவதற்கு தீட்டப்பட்டிருக்கக்கூடிய சதித்திட்டம் தான் நீட். அப்படி தடை எழுப்புவதற்கு தீட்டப்பட்ட சதித்திட்டம் தான் புதிய கல்விக் கொள்கை. அப்படி தடை எழுப்புவதற்கு தீட்டப்பட்டிருக்கக்கூடிய சதித்திட்டம் தான் மாநில உரிமைகள் பறிப்பு. இந்த சதித்திட்டங்களின் பின்னணியை விளக்கித்தான் இந்த பிரச்சார பெரும்பயணத்தை நம்முடைய ஆசிரியர் அவர்கள் மேற்கொண்டார்கள். நீட் மட்டுமல்ல, எத்தகைய நுழைவுத் தேர்வையும் எந்த வடிவிலும் கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் நாம். நுழைவுத் தேர்வு முறைக்க 2006 முற்றுப்புள்ளி வச்சார் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். நீட் தேர்வு முறைய 2013 உச்சநீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் நிராகரித்த நீட் தேர்வை முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய வரையில் தமிழ்நாட்டின் எல்லைக்குள் நுழைய முடியல. ஏன், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை கூட நுழைய விடல. ஆனால் இருண்ட கால ஆட்சியை கொடுத்த கெடுத்த இரட்டையர்களுடைய ஆட்சி காலத்திலே தான் நுழைந்தது. மாநில உரிமைகளை எல்லாம் அடகு வச்சாங்க. நீட் தேர்வுக்கு விலக்கு கோரி திமுகவும் ஆதரிச்சு சட்டமன்றத்தில் சட்ட முன்வடிவை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். எதிர்கட்சியாக இருந்த திமுகவும் அதை ஆதரிச்சது. கட்சி பாகுபாடு இல்லாம ஒட்டுமைத்த ஒருமித்த கருத்தோடு ஒற்றுமை உணர்வோடு அதை எல்லா கட்சிகளும் சட்டமன்றத்தில் ஆதரிச்சு நிறைவேற்றி அதற்கு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெறுவதற்காக சட்ட முன்வடிவை அனுப்பிச்சு வச்சோம். அந்த சட்ட முன்வடிவை திரும்ப அனுப்பப்பட்டதை கூட ஏறக்குறைய 2 வருஷம் மறைச்சு
சுயநலத்திற்காக தமிழக இளைஞர்களுக்கு துரோகம் செஞ்சவங்க தான் இந்த இரட்டையர்கள். அந்த வகையிலே தலைவர் கலைஞருடைய வழித்தடத்தில் நாம் நீட்டை தொடர்ந்து எதிர்த்து வருகிறோம். கழக அரசு அமைந்த பிறகான முதல் ஆளுநர் உரையிலேயே நீட் தேர்வுக்கு எதிரான அரசினுடைய நிலைப்பாட்டை நாம் பதிவு செஞ்சோம். நான் முதலமைச்சராகி அதற்கு பிறகு டெல்லிக்கு போன முதல் பயணத்தில் பிரதமருடைய சந்திப்பில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று நான் அழுத்தம் கொடுத்தேன், வலியுறுத்தினேன், வற்புறுத்தினேன். ஆட்சி பொறுப்பேற்ற ஒரே மாதத்தில் June 10, 2021 அன்று நீதியரசர் ஏ கே ராஜன் அவர்கள் தலைமையில் உயர்மட்ட ஆய்வுக்குழு அமைச்சோம். 100,000 பேரிடம் இந்த குழு கருத்தை பெற்றது. 165 பக்க அறிக்கையை 14/7/2021 இந்த குழு அரசிடம் ஒப்படைச்சது. September 13 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நீட் விளக்கு சட்டமன்ற முன்வடிவை ஒருமனதாக நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பிச்சு வச்சோம். நீட் தேர்வுக்கு எதிராக ஆந்திர பிரதேசம், டெல்லி, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், கோவா, கேரளா, மகாராஷ்டிரா, ஒடிசா, பஞ்சாப், ராஜஸ்தான், தெலுங்கானா, மேற்கு வங்கம் ஆகிய 12 மாநிலங்களுடைய முதலமைச்சருக்கு அக்டோபர் 10, 2021 நானே கடிதம் அனுப்பியிருக்கிறேன். சட்ட முன்வடிவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைங்கன்னு November 27 ஆளுநரை சந்தித்து நான் கேட்டுக்கிட்டேன், நேரடியாக போய் கேட்டேன். ஏன் நாடாளுமன்றத்தில் என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் குரல் எழுப்பினாங்க. குடியரசுத் தலைவர் அலுவலகத்திலும் மனு கொடுக்கப்பட்டுச்சு. உள்துறை அமைச்சரையும் சந்தித்து நேரடியாக விவாதிச்சிருக்கிறாங்க. இந்த ஆண்டு January 8 அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றணும். காணொலி மூலமாக பிரதமர் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளும் January 12 நான் அப்பவும் அதை குறித்து வற்புறுத்தி வலியுறுத்தி பேசினேன். February 1 ஆளுநர் அந்த சட்ட முன்வடிவை திருப்பி அனுப்பினார். February 5 அனைத்துக் கட்சி கூட்டத்தை மீண்டும் நடத்தி பிறகு 7 சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டி சட்ட முன்வடிவை நிறைவேற்றி அனுப்பிச்சு வச்சோம் கவர்னருக்கு. அதற்கு பிறகு March 15 மீண்டும் ஆளுநரை போய் சந்திச்சு அதை வற்புறுத்தி குறிப்பிட்டு சொன்னேன். அதைத் தொடர்ந்து அண்மையில் March 31 பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் சந்தித்து இது குறித்து நான் பேசியிருக்கிறேன். ஆளுநரிடம் நான் கேட்பது சட்ட முன்வடிவுக்கான ஒப்புதல் அல்ல. ஒப்புதல் வழங்கக்கூடிய அதிகாரம் அவரிடத்தில் இல்லை. நாம் கேட்பது இந்த சட்ட முன்வடிவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வையுங்க. ஆசிரியர் சொன்னார், போஸ்ட்மேன் வேலை செய்யணும். அவர் முன்வடிவை அனுப்பி வைக்கக்கூடிய அஞ்சல் துறை பணியை கூட ஆளுநர் செய்ய மறுப்பது அவருடைய பதவிக்கு இது அழகல்ல. 8 கோடி மக்களுடைய பிரதிநிதிகள் அனைவரும் சேர்ந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பின நீட் விளக்கு மசோதாவ ஒரு நியமன ஆளுநர் என்ற ஒற்றை மனிதர் திருப்பி அனுப்புகிறார். நாம் மீண்டும் அனுப்பியதையும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப தொடர்ந்து மறுத்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்டில் மக்களாட்சி நடக்குதுன்னு சொல்ல முடியுமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய திட்டங்களை தீட்டினா நியமன பதவிகள் இருப்பவர்கள் அதை திருப்பதான். மக்களை விட ஆளுநர்கள் அதிகாரம் பொருந்தவர்கள்னு நினைக்கிறாங்களா? அப்படி அவர் எல்லாம் அவங்க மனசுல இருந்தா அதை மாத்திக்கணும். மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நடத்துவதாக நீங்க நினைக்கிறீங்களா? ஏன் பிரதமர் மோடியே குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தப்போ ஆளுநர் இப்படி நடந்துகிட்டா இப்ப முட்டுக் கொடுக்கிற மாதிரி தான் அப்ப முட்டுக் கொடுத்திருப்பாரா? பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் ஆளுநர்கள் இப்படி அரசின் செயல்பாடுகளை மூக்கை நுழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி மூக்கை நுழைத்தால் மாநில அரசுகள் முடங்கிவிடும், கைகட்டி வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? இன்று காலையிலே கூட எல்லோரும் குறிப்பிட்டு சொன்னாங்க, இன்று காலையில கூட பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் தமிழ்நாடு அரசுக்கு உண்டு என்ற அந்த வகையில் ஒரு சட்ட முன்வடிவை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தாக்கல் செஞ்சுவிட்டு தான் இந்த கூட்டத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நீட் தேர்வில் நாடகம் நடத்தியது போல் இந்த சட்ட முன்வடிவிலும் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சு இன்னைக்கு வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாங்க.
நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை மன்னிக்க மாட்டார்கள் என்ற உறுதியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு மக்கள் முன் அம்பலப்பட்டு இன்னைக்கு நிற்கிறாங்க. எதேச்சதிகாரத்தால் சாம்ராஜ்யங்களை கட்டி எழுப்பலாம் என்று யாரும் நினைக்க வேண்டாம். வரலாறு என்பதே சாம்ராஜ்யங்கள் சரிந்த கதை தான் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது மக்களாட்சி நடைபெறும் நாடு என்பதை ஒன்றிய பாஜக அரசு உணர வேண்டும். மாநிலங்கள் இணைந்தால்தான் ஒன்றியம்தான் இந்தியா என்பதை ஒன்றிய அரசில் இருப்பவர்களும் அவர்கள் ஏஜென்ட்களாக செயல்படக்கூடிய ஆளுநர்களும் உணர வேண்டும். நீட் தேர்வு என்பது மருத்துவக் கல்லூரிக்குள் நுழைய அனுமதிக்கும் தேர்வு மட்டுமல்ல, அது மருத்துவக் கல்வி என்பதை உயர் வர்க்கத்தினர் கல்வியாக மாற்ற நினைக்கிறப்போ அதனால் தான் இது நவீன அறிவு தீண்டாம என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நான் குறிப்பிட்டேன். புதிய கல்விக் கொள்கை என்பது பெரும்பான்மை மக்களை பள்ளிக்குள் அனுமதிக்க மறுக்கக்கூடிய கல்வி நிலையமாகத்தான் மாறப்போகுது. ஆனால் அது நிச்சயம் நடக்காது. இன்னார் படிக்கலாம் இன்னார் படிக்கக்கூடாது என்பதெல்லாம் கட்டுக்கதைகளை நம்பி வாழ்ந்த பழமைவாத காலம் அது. ஆனால் இது இந்த மண்ணிலும் இரத்தமும் சதயமாக வாழக்கூடிய மக்களின் உள்ளங்களிலும் சுயமரியாதையும் பகுத்தறிவும் வேரூன்றியுள்ள திராவிட இயக்கத்தினுடைய காலம். இங்கே அந்த கட்டுக்கதைகளுக்கெல்லாம் இடமில்லை. எனது லட்சியங்கள் வெற்றி பெறுவதற்கு காலதாமதம் ஆகலாம், ஆனால் இறுதி வெற்றி எனக்குத்தான் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள். இத்தனை ஆண்டு காலமாக அந்த பழமைவாதத்தை எதிர்த்து நாம் பல வெற்றிகளை பெற்றுள்ளோம். அவர்களது சூழ்ச்சிகளை மக்கள் துணையோடு முறியடித்துள்ளோம். இதில் இறுதி வெற்றி உறுதியாக சொல்றேன் நமக்குத்தான். அத்தகைய நம்பிக்கையுடன் நாம் போராடுவோம். நாங்கள் சட்டமன்றத்தில் போராடுகிறோம், ஆசிரியர்களும் அண்ணன் வைகோ அவர்களும் மக்கள் மன்றத்தில் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அதே நேரத்தில் ஆசிரியர்களுக்கும் அண்ணன் வைகோ அவர்களுக்கும் உங்களது உடன்பிறப்பு என்ற வகையில் ஒரு அன்பான வேண்டுகோளை நான் வைக்க விரும்புகிறேன். இருவரும் உங்கள் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நாடு வாழ இந்த இனம் மேன்மையுடைய உங்களது உடல்நலம் எங்களுக்கு முக்கியம். எங்களுக்கு என்று சொல்வது இந்த நாட்டுக்கு மிக முக்கியம். அண்ணன் வைகோவுடைய கால்கள் படாத இடமே தமிழ்நாட்டில் இருக்க வாய்ப்பே இல்லை. எத்தனையோ நடைப்பயணங்கள் நடத்தியவர், இன எழுச்சியை ஏற்படுத்தியவர், உருவாக்கியவர். நீங்கள் எல்லாம் விரும்பிய தந்தை பெரியாருடைய ஆட்சி, அண்ணாமுடைய ஆட்சி, முத்தமிழ் கலைஞருடைய ஆட்சி, அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. கொள்கை தெய்வத்தை ஏந்தி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய அந்த பணியை நீங்கள் தொடரணும். ஆட்சி பொறுப்பிலிருந்து திராவிட கொள்கைகளை செயலாக்கக்கூடிய பணியை நாங்கள் செய்கிறோம். திராவிட கொள்கை தெய்வத்தின் வெளிச்சத்தில் உங்கள் ஆட்சி பயணம் செல்லும் செல்லும். இந்த பயணம் வெல்லும் வெல்லும். நன்றி, வணக்கம்.